ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ மாதிரி ஒரு செல்ஃப் கேர் வீடியோட தான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கன்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான ஹேர்ஃபால் கூட எனக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஹேர்ஃபால் அதிகமாக இருந்ததுனால தான் நான் ஷார்ட் ஹேர் கட்டே பண்ணேன் கோயம்புத்தூரில் இருக்கும்போதே. பட் இப்போ என்னென்னா டேண்ட்ரஃப் பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ டேண்ட்ரஃப்ன்றது என்னால் சகிச்சுக்க முடியாது. ஸோ அதை எப்படி நான் கியூர் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து ட்ரை ஹேரு, நேற்று தலை குளித்தது, இன்றைக்கி வந்து அந்த ட்ரையாக இருக்கும்ல அந்த ஹேரு. ஸோ அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எம்வி ஹெர்பல் ஆயிலி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இந்த மாமியார் மருமகள் வீடு, அந்த சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூடியூப்பில் நிறைய பேர் ஃபாலோவர்ஸாக இருப்பீங்க. ஸோ அவங்களே வந்து வீட்டில் ஹோம்மேடாக சூப்பர் ஆர்கானிக்காக நிறைய ஹெர்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம கண் முன்னாடியே காய்ச்சி தராங்க. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கும் ஒரு ட்ரஸ்ட் கிடைக்குது, சரி இதனால் கண்ட்ரோல் ஆகுமோ, இதனால் வந்து ஹேர் ஃபால் கம்மியாகலாம், ஹேர் க்ரோத் இருக்கலாம், டேண்ட்ரஃப் கம்மியாகலாம். ஸோ அந்த மாதிரி இப்போலாம் ஹெர்பல் ஆர்கானிக் வந்து ரொம்ப டிமாண்டு. அது வந்து இவங்க கொஞ்சம் நல்லா சூப்பராக செய்கிறனால நான் அவங்கள்ட்ருந்து இந்த ஒரு ஹாஃப் லிட்டரு ஹெர்பல் ஆயில் வாங்கியிருந்தேன், 100% ஹெர்பல் ஆயில். இது வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டப்பாக இருந்தது. அதில் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். என்னோட முடி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தின் ஹேரு, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விடும்போது பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், பவுன்ஸியாக தெரியும். பட் ஏதாவது பின்னெல்லாம் போட்டோன்னா அவ்வளோதான், இங்கே பாருங்கள் மொத்த முடியே இவ்வளோதான். ஸோ ஆயில் எனக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும். நான் வந்து ஃபுல் டே ஆயில் வச்சுட்டு இருக்க ஒரு கேட்டகரி கிடையாது. நான் ஆயிலே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் வைப்பேன். ஸோ அது கூட ஒரு ரீசன் இப்போ வந்து டேண்ட்ரஃப் வர்றதுக்கு. டேண்ட்ரஃப் வந்துருச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமே நான் ஆயில், இவங்களோட ஆயில் வந்து நிறைய நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. டேண்ட்ரஃப் கிளியர் பண்ண எனக்கு இந்த ஆயிலுமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மூலிகை குளியல் பொடியும் பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணுறாங்க. பேபிஸ்க்கு வந்து நலுங்கு மாவு மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், நலுங்கு மாவே தான். நான் வந்து எனக்கு ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா க்ரீன் கிராம், புலாங்கிழங்கு, கோரைக்கிழங்குன்ட்டு நிறையா ஹெர்பல் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணி. மாதிரி வந்து பியூரான ஆர்கானிக் ஆயில் அண்ட் இந்த மாதிரி குளியல் பொடிலாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 1 hour வந்து வெறும் ஆயில் மட்டும் நம்ம ஸ்கேல்ப்லாம் ஊறிட்டு இருக்க அந்த கேப்பில் வந்துட்டு ஒரு எக் ஹேர் மாஸ்க்கு, என்னோட ஃபேவரட் மாஸ்க்கு, எக்கோட ஒயிட்டு அண்டு கர்டு 2 spoons. இது ரெண்டையும் வந்து நல்லா ஸ்பூன்லேயே பீட் பண்ணிக்கணும். மிக்ஸிலாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு 5 minutes பண்ணிங்கன்னா நல்லா அது வந்து அந்த ஜெல் ஜெல் மாதிரி இல்லாமல் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக வரும், அந்த ஒரு க்ரீம் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி டேண்ட்ரஃப் வர்றதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 years back 3 years back வந்து இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நான் 2-3 ரெமடிஸ் ட்ரை பண்ணேன், அப்போதைக்கு எனக்கு கிளியரான மாதிரி தெரில. அதுக்கப்புறம் ஒரு 2 years அப்படி கிளியராக இருந்தது. பட் ஹேர்ஃபால் அது அப்பப்போ இருக்க தான் செய்யும். இங்கே நாகப்பட்டினம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு ஹேர்ஃபால் கூட எனக்கு இருந்தது. அது வந்து சரி நம்ம தண்ணி சேஞ்ச் ஆகிருக்கும், ஹாட் வாட்ரு, அதுவும் இல்லாமல் எனக்கு ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஹேரு, சரி அதனால் எப்பயும் போல் ஹேர் லாஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டேண்ட்ரஃப் இப்போ எனக்கு ஊருக்கு போயிருந்தேன் ரீசெண்டாக, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் கூட சரி ஓவர் ஸ்வெட் ஆனனால ஒரு மாதிரி நமக்கு அந்த டர்ட் எல்லாம் சேர்ந்து கூட நம்ம நெயில்ஸில் சம்டைம்ஸ் வரும், தலையில் சொரிஞ்சு பார்த்தோன்னா அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது அது வந்து டேண்ட்ரஃப். தலையிலே வந்து அப்படியே அந்த நான் எனக்கு வேறு முடி கம்மினால நிறைய மண்டையில் முடியோடு வந்து என்னோடய அந்த ஸ்கின்னே வந்து நல்லா தெரியும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி ஒட்டி ஒட்டி இருந்தது, அது டேண்ட்ரஃப்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிம்மதி இல்லாத மாதிரியே தான் இருந்தது. மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் வாட்ரு, அது ஒரு ரீசன். நான் வந்து இப்போ வெயில் ஓவரு, எப்பயுமே ஸ்வெட்டு. ஸோ ஸ்வெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெய்லியும் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன், பட் ஆயில் அப்ளை பண்ணுறதே இல்லை. ஸோ ஸ்கேல்ப் வந்து செம்ம ட்ரை ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சுனாலே டேண்ட்ரஃபர கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, கண்டிஷனர் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் வந்து எனக்கு என்னென்னா எனக்கு கொஞ்சம் நிறைய முடி இருந்தால் நம்ம எதுனால தைரியமாக ட்ரை பண்ணலாம், நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான். ஸோ நான் ரொம்ப எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன் டேண்ட்ரஃப்காக. கண்டிப்பாக ஹேர்ஃபால் ஆனாலும் பரவாயில்ல, மொட்டையானாலும் பரவாயில்ல, டேண்ட்ரஃப் போகணுன்ற மனதைரியத்தோட இந்த மாதிரி நிறைய டிஐஒய் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன் அண்ட் ஹெர்பல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கும். என்ன தான் நம்ம சீரம் போட்டாலும் இந்த மாதிரி மாஸ்க், அதுவும் இந்த மெயினாக எக் ஒயிட் மாஸ்க் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு மாதிரி ஷைனியாக, ஒரு மாதிரி கஜமுஜான்னு இல்லாமல் ஃப்ரிஸியாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணி 1 hour அப்புறம் தான் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணேன். இந்த மாஸ்க் யூஸ் பண்ணி 30 minutes வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. நம்ம ட்ரை ஸ்கேல்ப்பில் வந்து இந்த மாதிரி ஏதாவது மாஸ்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிரும் ஸ்கேல்ப்பு. ஸோ அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணணும். அண்ட் இந்த ஒரு குவிக் ட்ரை கிளாத் வந்துட்டு அமேசானில் வாங்கியிருந்தேன். இது வந்து காம்போவில் 300 என்னமோ, பட் இன்னொரு டவல் வந்தது தான், அதுக்கப்புறம் எங்கே போட்டேன் எங்கே போச்சுன்னே தெரில. இந்த டவலோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம பேபிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி
தான் இருக்குது. பட் வந்து என்னென்னா, ஒரு மாதிரி நம்ம மண்டைக்குனே வந்து ஷேப்பாக பண்ண மாதிரி இருக்குது. ரெண்டு எட்ஜ்லேயும் வந்து ஒரு கிளிப்பு லூப் இருக்குது. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த கிளிப் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து கழட்டணும்னா ட்ரை ஆயிடுது. இந்த துண்டே வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுது. பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. ஸோ நான் இப்போ வந்து ப்ராப்பராகவே பண்ணல, நிறையா பிட்டு பிட்டாக முடி வெளியே இருந்தது. ஆனால் அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் விடாமல் 5 மினிட்ஸ்லேயே அப்சர்வ் ஆயிருக்கும் ஹேர் ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ண வந்து ஆர்வக்குளரில் கழட்டியாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் சரியாக யூஸ் பண்ணல. பட் அதுக்கப்புறம் பண்ண வந்து இந்த டவல் வந்து சீரியஸாக மற்ற டவலோட கம்பேர் பண்ணும்போது நல்லா குயிக்காக ட்ரை பண்ணிடுது. இப்போ ஹேர் லைட்டாக வெட்டாக இருக்கும் போதே சீரம் அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து ஜியோவானிலேருந்து ஃப்ரிஷ் பீகான் தான் வந்து ஒரு 3வது பாட்டில் இது சீரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்க்கு வந்து நல்லா நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். அது எனக்குலாம் கம்மி முடி. ஸ்கேல்ப்பில் யூஸ் பண்ணாமல் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃப்ரிஸ்ஸாக வந்து நல்லாவே இது கண்ட்ரோல் பண்ணி. இப்போ இந்த டேண்ட்ரஃப் இருக்கா அண்ட் ஹேர்ஃபால் இருக்கனால எனக்கு என்ன ஆயிடுதுன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஹேர் ஈவனாக இல்லாமல் நிறைய இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஸோ அந்த இடம்லாம் வந்து கண்டிப்பாக கண்டமே ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த சீரம் அப்ளை பண்ணி அப்படி லைட்டாக அமைக்க வச்சுருக்கேன். இப்போது ஹேர் வாஷ் பண்ணதும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போது இது வந்து நெக்ஸ்ட் டே எவ்வளோ ஃப்ரிஸ்ஸாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்வெட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த ஹேரு இவ்வளோ இது யூஸ் பண்ணி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி சீரம் அப்ளை பண்ணி அப்படி ஆயிரும். இதை எகெயின் நார்மல் ஆக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அண்ட் டேண்ட்ரஃப் பார்த்திங்கன்னா இது நல்லா ஃபோக்கஸ் ஆகலை, நிறைய இருக்குது பட் லைட்டாக தான் தெரியுது. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் போட்ட ரெமெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மைண்டில் ஓடிட்டுருக்கனால வீக்லி 3 டேஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஹேருக்கு டேண்ட்ரஃப்க்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது சுத்தமாக செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துட்டேன். என்னோடய ஹேருக்கு 2 ஸ்பூன் போதும். அதில் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணிட்டேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போ வார்மாக இருக்கும். அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ட்ரை ஹேர் தான், பட் இது கூட வந்து கோக்கனட் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணி தானே இருக்கும். ஸோ வந்து நமக்கு ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகாது. நம்ம தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம். இதுவும் வந்து 1 ஆஃப் த ரெமெடி தான் டேண்ட்ரஃப்க்கு. அண்ட் நான் உங்களுக்கு காமிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன் பட் கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி அனீசியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். கண்டிப்பாக இப்படி இருக்க ஹேரை வந்து நான் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக மாற்றி காமிப்பேன்ல, அதுக்காக தான். இப்போ அந்த ஆயில் அண்ட் லெமன் ஜூஸை வந்துட்டு நல்லா ஸ்கேல்ப்பில் வந்து ஃபுல்லாக டேண்ட்ரஃப் இருக்க இடமா எடுத்து எடுத்து யாராவது அப்ளை பண்ணி விட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். நம்மளாக அப்ளை பண்ணுறதோட ரொம்ப ஜென்டிலாக இல்லாமல் ரொம்ப இழுக்காமையும் லைட்டாக எப்படி சொல்கிறது சிக்காகாமல் அப்படியே எடுத்து ஒவ்வொரு பேட்சாக எடுத்து எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இது வந்து நான் 2 வீக்ஸாக வந்து இந்த மாதிரி இதே மாஸ்க்கே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாஸ்க்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட் டைம் இருந்த டேண்ட்ரஃப்க்கு இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங்கில் வந்து நான் நல்லா கிளியராக ஷேர் பண்ணுறேன் என்னென்ன போட்டேன் எப்படி சுத்தமாக கிளியர் ஆச்சு அப்படின்றத. அந்த 20 மினிட்ஸ் கேப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு, இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்ரீஜித்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி புக் வாங்கியிருந்தேன். அவன் டெய்லியும் ஸ்டோரி சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியல, சரி புக்கை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து ரிமோட்டு ப்ளூடூத் ரிமோட் வாங்கியிருந்தேன். அப்புறம் என்னோடய ஃபோன் கேஸ் வாங்கியிருந்தேன். டேபுக்கு வந்து கேஸ் வாங்கியிருந்தேன். இந்த ஏர்பாட்ஸ் கேஸ் வாங்கியிருந்தேன். ஏர்பாட்ஸ்க்கு வந்து கவர் இல்லாமல் அது ஒரு பல தடவை கீழே விழுந்திருக்கும், எப்போ அது உடைய போகுதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. சரி அதுக்குள்ளேயே நம்ம ஒரு 200 ரூபாய் தானே ஒரு கவர் வாங்கி போட்டுடலான்ட்டு ஒரு கவர் வாங்கி போட்டாச்சு. இதுவும் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. இது வந்து என்னோடய டேபுக்கு கவரு. டேபை வந்து முன்னாடி வாங்கினப்போ ஒரு கவர் போட்டது தான், ஒரு 11 கலர். அதுவும் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வாங்கியிருந்தேன். இந்த கவர் வந்து 800 ரூபீஸோ என்னமோ, பட் நான் முன்னாடி போட்டிருந்தது 2000. அது கூட பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து சார்ஜ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டேபோட ரைட் சைட்லேயே வந்து அந்த பென் ஹோல்டர் இருக்கு. நம்ம நார்மலாக பென் ஹோல்டரில் வச்சாலே சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பழைய கேஸ். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்குது. ஸோ சார்ஜ் பண்ணணும்னா அதை எடுத்து ரைட்டில் வைக்கணும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது செம குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலெக்ஸா லைட்டு, நிறைய கலரில் எரியும்ல, எல்இடி தான், நிறைய டிம்மு பிரைட்டு அப்புறம் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருந்தது. அலெக்ஸாவில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது 800 ரூபீஸு, யூஸ் பண்ணி தான் இருக்கும், நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த புக்கு ஸ்ரீஜித்துக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 புக்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து இந்த மங்கியாக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 மங்கி ஸ்டோரி புக் இருந்தது, அது மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். நல்லா ஓகேவாக தான் பிக்சர்ஸோடு இருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பெட் டைம் ஸ்டோரிக்கு சூப்பரான புக்ஸ். நான் இப்போ தான் தலைக்கு குளிச்சிட்டேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காமிக்க ஷையாக தான் இருக்குது, பட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், அதுக்காக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இப்போ லாஸ்ட்டாக நான் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ ஹேர்ஃபால் வந்து இல்லவே இல்லை. பட் இன்னைக்கு சிங்கிள் டே ஒரு சிங்கிள் ஹேர் வாஷில் தான் இவ்வளோ. இது எல்லாமே டியூரிங் வாஷ் அப்போ. ஸோ இன்னும் ட்ரை பண்ணுறப்ப இன்னைக்கு பாருங்கள், ட்ரை பண்ணுறப்ப இந்த இப்போ இழுத்தேன் தலையிலேருந்து.
அப்படியே தொங்குதாங்க பிஞ்சு. ஸோ ட்ரை பண்ணுறப்ப இன்னும் இருக்க வேண்டியது இருக்குது, நிறைய இருக்குது. நார்மலாக தலை செய்யும் போது எனக்கு ஹேர்ஃபால் கம்மி தான், பட் இந்த மாதிரி ஈரமாக ஹேர் வாஷ் பண்ணும்போதே இவ்வளோ ஹேர்ஃபால் ஆனதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம போடுற அந்த ஹேர் பேக் தான். அது வந்து ரொம்ப சிக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். பட் எனக்கு ஏதோ சிக்காக நான் அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஆனால் அந்த லெமனோட எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பயங்கரமான ஹேர்ஃபால் ஆகும். நான் முன்னாடி டேண்ட்ரஃப் வரப்பே இது பார்த்துருக்கேன். ஸோ அந்த லெமனோட எஃபெக்ட்டே எனக்கு பயங்கர ஹேர்ஃபால். பட் ஆனாலும் பரவாயில்ல, டேண்ட்ரஃப் போயிட்டோம். இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ என் தலையிலேருந்து பாதி பாரத்தை இறக்குன மாதிரி இருக்குது, ஏன்னா அவ்வளோ முடி கொட்டின ஒரு ஃபீலு. ஸோ அவ்வளோதான், அந்த நான் க்ரீன் குயிக் ட்ரை டவலில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த டேபிள் ஃபேனில் தான் வந்து ஹேர் இது பண்ணிட்டுருக்கேன். வெயிலுக்குலாம் நான் போகவே மாட்டேன். இப்போவே என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ணப்போ வந்து எனக்கு இவ்வளோ முன்னாடி வந்து கட்டான முடியெல்லாம் இல்லை, இப்போ நிறைய கட்டான முடி இருக்குது. அண்ட் டேண்ட்ரஃபும் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இன்னும் ஆன்டி டேண்ட்ரஃப் மாஸ்க்ஸ்லாம் போட்டுட்டு நான் ஃபுல்லாக கிளியர் ஆனோன்னே கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் பண்ணி தான் ஆகணும். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, நாங்கள் இருக்க இடம் அதுக்கு மேலே ஹார்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணால் தான் லைட்டாக இருக்கிறதுனாவது தக்க வச்சுக்க முடியும். அப்கமிங்கில் அதெல்லாம் பார்க்க இன்ஸ்டண்ட்டாக க்யூர் ஆகிற மாதிரி ரெமெடி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இந்த டேண்ட்ரஃப்லேருந்து காப்பாற்றி விடுங்க மக்களே. ரொம்ப நன்றி.